என்னப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல் இருக்குதே பாக்கறதெல்லாம் கேக்குது நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க வேற வழி கழட்டி விடலனா அவன் போக்குல தான போறோம் டிக்கெட் சீக்கி அடிக்கறமே எப்படியே போ புருஷா என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா டக்கே அங்க வா ராட்னா அது சுத்தலாமா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் எப்படி இது உட்கார்ந்து வெச்சுக்கவே நல்லா இருக்கு அப்படியே சங்கிர மேல போலாம் இல்ல நல்லா இருக்கு வேணவே வர சொல்லு ஏய் நான் எதுக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சொயின் கீழ வந்து உலுவா நல்லா இருக்கும்ல அடி கவர பண்ணா நான் இவன கீழே வெச்சு கொலை பண்ணிடுவேன் ஒண்ணு புடிச்சு நீ போமா இவன சாடிக்கு ரொம்ப இஸ் நீ உட்காரு உட்காரு போ போய் உட்காரு அங்க 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 மேல போ ஏப்பா எவ்வளவு இது கொடு 10 ரூபா சார் பத்தா 100 ரூபா கொடுத்துர்க்கேன் மேலயே இருக்கு இறங்க போறேன் வாயா போலாம் போ டேய் போடா இந்த பொம்மை எமே எமே ஓட்ற டாடா டேய் இதுலயே हाय राज पार्टी वर्दे हाय राज हाय पूजा पूजा हाँ माँ नहीं क्या नहीं क्या सुतित रुकिए अरे बब 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 कल्याण तुम्हारे ट्रीटमेंट का टाइम देंगे कूटी की बंदा ओहो नहीं और क्या वाल कल्याण का ट्रीट कर रहा है नहीं एंगल करती है ना कर करें डाल ना महिला के साथ आवरे कर दिवारे इलराज हाँ कर 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 वांग बोला यहीं क्या यहीं क्या Yes. What do you want? எல்ல வெக்க படாம சாப்பிடுங்க. ஏ சாப்பிடுமா? என்ன ராஜ் ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அதே பில்லி எவ்வளவு வருமோங்கற ஒரு டென்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீங்கள காயத்ரி ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க. அந்த ஞாபகம் வந்திருக்கும். அதான் என்ன? ஆமா காயத்ரிக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்? இது ரங்கராட்னத்துல சுத்தறது பிடிக்கும். வாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு நம்ம எல்லாரும் சுத்தலாம். வேண்டாம் அதல சுத்துறவா மயக்கம் வரும். ஆமாமா. ஏ அதாவது செத்து போனவங்கள உயிரோட ராட்டனத்துல பார்த்தா மயக்கம் வராதா? என் புருஷன் ராஜகோபால் நான் ஒரு பொண்டாட்டி காயத்ரி அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. யாராச்சும் பார்த்தா என்னது? காயத்ரி பேரு உங்க பேரு வருது? அப்படியே என்னடா பொண்ணுக்கு நீ சுப்புடுற? அங்க வர ரெண்டு பேர் படுத்து சைட் அடிக்கடா சைட் அடிக்கடா கோபாலன் राजगोपाल பொண்டாட்டி விட்டு எங்கயா போன? பாவம் அந்த பொண்ணு உன பக்கம் பதறி போயிட்டான். பாவம் அத நீ கூட்டி போக வேண்டியதுனயா? யோ, உன் பொண்டாட்டியை கூட்டி போறதுக்கு நானே இழுச்சவனா என்ன? யோ, இவன் பொண்டாட்டியா? மை பொண்டாட்டி, மை பொண்டாட்டி. காயத்ரி, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வரலாம் போன. நீ அதுக்குள்ள மைக்கில ஆள ஆரம்பிச்சியா? என்ன விட்டுட்டு எங்கயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நல்லதா இருக்கணுமா? புருஷன மரமா? பா, நம்ம ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கானுங்க. எடுத்துக்கமா, எடுத்துக்கமா. புருஷா வரேன். வாங்க வாங்க. ரெண்டு பேரும் ஏன் லூஸ் மாதிரி நடக்கறீங்க? ஒரு லூஸ் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுது. ஆனா ஒரு லூஸ் கிட்ட எப்படி நடந்துக்கறோம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு தெரியல. லாலிபப் சாப்பிறியா? இவளை எங்க கொண்டு விட்டாலோ எம் புருஷ ராஜகோபால், எம் புருஷ ராஜகோபால் தான் சொல்லப் போறா. இவ யாரு எங்க இருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. இதே ரேஞ்சில போச்சு. மவனை கட்சியில நீ மாட்டுவ, உன் கல்யாணம் அம்பேல். ஐயோ, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவள எங்க தான் தங்க வைக்கிறது? இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க? இவள நேர இழுத்துட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவோம். அதான் இவளுக்கும் சேஃப்டி உனக்கும். இவர இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. உடனே இவளை தூக்கிட்டு மெண்டல் ஹாஸ்பிடல் நான் போறேன். ரொம்ப நல்ல சகுனம்டா. சகுனமா? யாரை பாத்திர போறா? டேய், இவள உள்ள கூப்பிட்டு போய் நீயே வெச்சுக்க. நான் வெச்சுக்கடா. ஐயோ, எனக்கு வேணாம்பா. அடி சுபறா, தூக்கி விடுப்பா, ஏத்தி விடுப்பா. யப்பா புஷா, ஆர் கதவு தட்டு. குடு குடு பக்கற, இறங்கி வாமா. கதவு திறந்தா வேற தெரியும். இறங்கி வா. நீ போடா, உத உனக்கு தானே. ஏய் குதி வா. யோ, என்ன நீ பாட்டு உள்ள வந்துட்ட சார்? ஒரு முக்கியமான மேட்டர் சார். என்ன வெளிய ரெண்டு பேர் உள்ள வராங்க சார்? இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பொண்டாட்டி டுடே படத்தோட பிரிண்ட் வரல, டுமாரோ தான் வருமா. சரி, தியேட்டர்ல பயங்கர கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது சார்? ஓ, பிரிண்ட் வர நானே செய்ய முடியல. வேற ஏதாவது படத்தை ஓட்ட நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. யாரோ வந்திருக்காங்க. கிளிண்டன் வந்திருக்காரு. நம்ம பேசணும். அங்க என்ன சத்தம்? ஐயோ ராஜே, ராஜே என்ன காப்பாத்தே. ஐயோ ராஜகோபால்,
ये दोपहर से ती पाइना लूसी पोन्नु पा क्या ची अंदर लूस कड़ी चिर ची लूसा अरे चलना मौर नाई कुटी वाला का अरे क्या लूस है इधर पोला अरे वंटा आई कदम चढ़ने ची पोन्ने पोन्ना यंगी है पोन्ने अतो अंके अंके पोन्नी इल्लेन सोल्ला वंदे इल्लिया ये रेंट करना वाला पाता है? नहीं रेंट करना वाला पाती है, आदि वे पोई ये नज़र दे। ये ने रोम को ले पोटी तो बंद। चो, चो, यार ये ऑर्डर करना वाली बिल्डिंग लूट रखा है, पर इधर सुनो नहीं है। ये पड़िया, ये पत्री था, ये पत्री था। उन्हें दूर ले लेला। इल्ला। आदि नाले यार पता उन्हें फोन मारिए तेरी था। दिल्ली एरमना करपाला இருக்கு சரி பாம்பே பசு अरे சவ பதர இருக்க ஆ நம்பி நம்பி தர இதோ சரி ரோட்ர ரோட்ர நம்பி வங்கட நாடகட்டும் புருஷா நான் வேலவடி கையை கட்டிட்டேனே சொன்னுனே வலிக்குதே ஏ இந்த கயல் வழி கண்டிப்பா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாடா அரை முறை நம்ம மெட்ல ஹாஸ்பிடல்ல கம்பிடுவோம் என்னடா சொல்றே அந்த மேனேஜர் ராஜகோபால் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ண வச்சிருக்கா உன் ஒன்றரை கண வச்சிட்டு வேலக்காரை பார்த்து பொண்ணுன்னு வளராத அட இல்ல சார் வெள்ள வளையர்னு டயானா மாதிரி தொப்பி வச்சிட்டு அழகா இருந்தா சார் அழகா இருந்தாளா அவன் போனாடி செத்து பாட்டையல சொன்னான் வீட்ல இருந்து அப்பாட்டி இருக்குமோ இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடுறான் பாரு ஆமா சார் நீங்க எப்படியாவது மாப்ளை ஆயிடணும் நான் அந்த தியேட்டருக்கு மேனேஜர் ஆயிடணும் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ண கார்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க டிரைவர் அந்த காரை ஃபாலோ பண்ணு Be alert. Correct a check pannu man. Pochira police checking and the meesa nammala paatha vidamaatan. Raju edha idea pannu. Nerthe nerthe nerthe. Hey, dikki check pannu. Dei, ippa pona maatikkuvom. Vera route la poi and Rajagopala madakkiruvom. Pinnadi po. அந்த பொம்மை கூட புருஷா அது ஏன் பொம்மை? இந்த பொம்மை உன் Dress குள்ள வச்சு உன்னை மாசமான பொண்ணு மாதிரி காட்டிரலாம். மாசமான பொம்பளைனா ஐயோ அது வந்து இந்த மோசமான ஆம்பளைனால வந்த வேணாம் தான் மாசமான பொண்ணுக அப்புறம் போலீஸ்காரங்க கிட்ட நீ என்ன சொல்லணும் தெரியுமா நான் பிரச்சனத்துக்கு போறேன் எனக்கு குழந்தை பிறக்க போகுது அத மட்டும் தான் சொல்ல வேறன சொல்ல கூடாது குழந்தை பிறக்க போகுது சொல்லணுமா கரெக்ட் புரிஞ்சிட்ட நீ முஞ்சு 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 போலீஸ் பாயா சேசிங் பார்ட்டி நீ எங்க இங்க நான் அவசரமா போனும் சார் டெலிவரிக்கா கூட்டி போயிட்டேன் டெலிவரியா உனக்கு கல்யாணமாய் டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா இல்ல சார் அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவர் ஃப்ரெண்ட் இவங்க சிஸ்டர் தங்கச்சி ஆமாங்க இவங்க என் புருஷங்க இல்ல ப்ளூரல்ல சொல்றேன் போலீஸ் நாங்க பிரசவத்துக்கு போறோமே என்னம்மா பிரசவத்துக்கு போறதே பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்றது புரக்கறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது ஆமா ஆமா போலீஸ் என் வயித்துல இருக்கிற பொம்மைய வந்து என்ன பண்ணுவே என்னையா அவ பொம்மைக்கு தனக்கு குழந்தை பிறந்தனா செத்து போயிரும் பயம் சார் அதனால குழந்தை எப்பவுமே பொம்மை தான் சார் சொல்லும் ஐயோ சென்டிமெண்டா என் நெஞ்சு தொட்டுட்டயா சார் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க சார் டைம் ஆயிட்டே போகுது அப்புறம் டெலிவரி பெயின் ಜಾಸ್ತಿ ஆயிடும் சார் அம்மா உங்களுக்கே வா இல்ல எங்க அம்மாவ நினைச்சேன் காயத்ரி பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி எப்படி வயித்து புடிச்சு ஐயோ அம்மா கத்து ஐயோ அம்மா ஐயோ என் வயித்துல உன் வயித்த ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது என்னங்கடா இது பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருச்சு அதுரல்ல சார் இவங்க புரட்சி தமிழச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க புரட்சி தமிழ்னே சொல்றார் அப்புறம் என்னங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா ப்ரமோஷன் குழந்தை எட்டி வதக்கிதா வெளியே வந்துற போது பத்திரம் கூட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்கடா சோத்துக்கால் பீச்சக்கால் சோத்துக்கால் பீச்சக்கால் சோத்து பீச்ச சோத்து என்னப்பா இது வண்டி அப்பனா இன்ஜின் ஓடுது இவனா இந்த துணி ப்ளூவா மஞ்சளா வெள்ளையா சொல்லு துணியே இல்லையே யூ ஆர் கரெக்ட் புருஷா புருஷா எனக்கு அந்த மாதிரி பச்சை Dress வேணும் அதுக்கு அத ஒன்னு கூட வந்திருக்கு இது நிறைய இருக்குது சைஸ் வேற இருக்குது வா என்னப்பா இது பாக்காம ரெண்டு பேர் லவ் பண்ணிருப்பாங்க பார்த்தேன்னா மெண்டல் ஆயிட்டாங்க ஓஹோ வெளிய நான் வர மாட்டேன் சத்தம் வர கூடாதுன்னு சொல்றேன்ல பேசாம வா சீஃப் டாக்டர் ரூம் எங்க அந்த ரூம்ல இருக்காரு गुड मॉर्निंग डॉक्टर यस प्लीज कम வாங்க வணக்கம் करो करो என்ன சாப்பிடுறீங்க சூடா என்ன இருக்கு அச்சே சும்மா கொஞ்சம் அதுக்கு एडमिट பண்ணலாம்னு வந்திருக்கோம் எப்படி மெண்டல் ஆனாங்க அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கங்களே லாரி மோதிடுச்சு லாரி மோதிடுச்சு அப்ப லாரி எக்ஸ்ரே எடுக்கணுமே என்ன பாக்குறீங்க என்ன டாக்டர் இது ட்ரீட்மென்ட்க்கா வந்திருக்கோம் விளையாடுறீங்க நோ நோ கண்மணி அன்போடு நான் எழுதும் பிரஸ்கிரிப்ஷன் मरचिकला
காலையில் ஒரு மாத்திரை லவக் ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆயிடும். இல்லைன்னா நல்ல கொட்டாங்கச்சி எடுத்து தலையில தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா? குழு குழு குழுன்னு இருக்கும். கால் விளங்காத போகட்டும், எதை பத்தி நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். மிஸ்டர் ராஜகோபால், பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை விஷ ஊசி போட்டு கொள்ளலாம் ஐடியா பண்ணிருக்கிறேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம்னு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன குறைச்சல்? யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்றாளா? உன்ன புருஷன் வர கரெக்டா அடையாளம் காட்டுறா, அப்புறம் அவளுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் தான் புருஷன் இவளுக்கு அடையாளம் காட்டுறது நீங்க தானே. இவன் அவன் பொண்டாட்டின்னு எனக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே. மரியாதையை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, எல்லாம் சரியாயிடும். பொண்டாட்டி தானே, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நீ மூடிட்டு போங்க. மிஸ்டர் ராஜகோபால், நான் எப்ப உங்களை பார்த்தாலும் காயத்ரியும் உங்களையும் ஒன்னாதான் பாக்கணும். அப்படி காயத்ரிய தனியா பார்த்தேன், உங்க நான் ஜெயில தான் பாப்பேன். அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன். இப்ப எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதானே. வாப்பா போலாம், வா. ஏய் புருஷ போறான். இந்த சிங்கார வேலைகிட்ட மாட்டிட்டு எங்கயும் போக முடிய மாட்டேங்கிறப்பா. இவ்வொருத்தி உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி வந்து சேர்ந்துட்டு என் புருஷ ராஜகோபால் அவனு கொலை பண்ணி பார்த்தாரு. அச்சுக்கு பூச்சுக்கு பூச்சுக்கியா ராஜகோபால், என்ன ஆச்சுடா உனக்கு? இவங்க ரெண்டு கேட்டு சிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா, அதனுடைய பாதிப்பு தான் இது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. காயத்ரி கட்டிக்க, பூஜாவோ ஓட்டிக்க, ரெண்டு பேரையும் கட்டிக்க. ரெண்டு பத்தாத உனக்கு? வேற ஏதாச்சும் உருப்படி ஒரு ஐடியா கூட. ஐடியா ரெடி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இது குளோரோஃபார்ம், மயக்க மருந்து. இது மயக்க மருந்தானு மத்து மந்தா பேக்கு சிக்கித்துவா. ஐயோ எனக்கு இவ்வளவு பாஷ் தானே தெரியும். ஐயோ என்னடா சொல்ற? இனிமே நாம ஜாலியா டாய்லெட் போலாம், பாத்ரூம் போலாம், ஆபீஸ் வெளியே கவனிக்கலாம், எங்க வேணா போலாம். நம்ம பின்னாடியே சுத்துதே காயத்ரி. அது மூக்கல இதை வச்சு அமுக்கிட்டா மூணு நாலு மணி நேரத்துக்கு கண்ணையே திறக்காது. அதெல்லாம் பாவண்டா. பாவ புண்ணியம் பார்த்தா அவனை கடைசியில மாட்டுறது நீதான் சொல்லிட்டேன். நீ வண்டி எங்க தெரிச்சு தண்ணிக்கு பிரேக் குடிம. என்னடா இது? ஃப்ரைடே 13th பேய் மாதிரி வந்து உட்காந்துக்குது. இன்னைக்கு 13ஆம் தேதியா? ஐயோ, இன்னைக்கு பூஜாவோட பிறந்த நாள் ஆச்சே. இந்த பேய பார்த்தோம்னா அந்த பேய் ஞாபகம் வருதா உனக்கு? வேலே, இந்த காயத்திற்கு எப்படி பைத்தியம் முடிச்சு நமக்கு தெரியல. பொதுவா நம்ம பார்த்த சினிமா படிச்ச கதைகளை வச்சு பார்க்கும் போது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா எப்படி? அதாவது நீ காயத்ரி புடிச்சு இங்கே இல்ல, நான் ஜீப் ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் அங்கிருந்து சொங்க ஒரு 120 மைல் ஸ்பீட்ல வந்து கஜாகிற ஒரு பிரேக் ஷாக்ல தெரிஞ்சிருமில்ல. காயத்ரிக்கு பைத்தியம் தெரிஞ்சிடும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. பிரேக் பிடிக்கலன்னா? ஐயோ, அதனால நான் 120 மைல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிருந்தேன். என்னடா சொல்ற? புரியலையா? நீயும் காயத்ரி ரோட்ல நிக்கிறீங்க, நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன். இப்படியே யானை காட்டுக்குள்ள டயலாக் கூட்டிருந்தோம்னா யானை 120 மைல் ஸ்பீட்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் அதே அதே கச்சாக்கு. நீ இங்கே இறங்கி வெயிட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு போய் யானை பிடிச்சோம். முடியாது, நானும் கூட வருவேன். ஜீப்ல மூணு பேருக்கு மேல கொள்ளாதே. சரி, ஜம்ப். என்னப்பா அது? அடிப்பட்ட ஐயோ வாங்க, அம்மா வாங்க, மாறப்பாங்கிற நீங்க நாங்க போலீஸா இல்ல உளவாக்க வந்தீங்களா? உண்மையை சொல்லிரு,
இல்ல சுட்டு காகை போட்டுருவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, அதனால காடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். யார்கிட்ட கதை விடுற? உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலுங்க. கோபால என்னடா சொல்ற? அந்த கோபால் இல்லைங்க, நான் ராஜகோபால். டேய் மணி, கோபால் போய் மணி வந்தாச்சா? இவனுங்க ஏதோ கதவுறானுங்க. இந்த வாரம் பணைய கைதியா? இவனுங்க பிடிச்சு கோகுலமை போஸ். பணைய கைதி வாரம்மா? என்னப்பா அது டிவியில காட்டுவாங்களே, காதல் வாரம், நட்பு வாரம், அது மாதிரி பணைய கைதி வாரம்மா? எப்போ விடுதலை வாரம்? என்னையா போஸ்ட்மேனு, வரும்போது டாக்டர் கூட கூட்டு வந்துட்டியா? ஆமாங்க. கொண்டா ஏண்டா எலி, அந்தமான் சேரக்கணு பிள்ளையா? அவன் கேட்டு லெட்டருக்கு போட்டிருக்காண்டா. என்னப்பா அது? மாரப்பனை பார்க்க டாக்டர் வராரு, போஸ்ட்மேன் வராரு, பால்காரன் வரா, போலீஸ தவிர எல்லாரும் வராங்களே. ஏய் ரூல் கை வகாரா கம்பனுங்கடா. அது சரி, என்ன மண்டைய சொல்லிடுற? எலி, இவனுக்கு ஆளு கண்டத்து ஏன் சந்தன கட்டி கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். வராங்க. என்னடா பேசிட்டு இருந்தியே? இவன் சொல்றானுங்க, ஒரிஜினல் மாரப்ப எவ்வளவு கம்பீரமா இருப்பான். இது மாரப்பனே இல்ல, இது ஏதோ சோத்துக்கு செத்த நாய், இது காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி சுத்திட்டு இருக்கிற கேன பையன் அப்படின்னு சொல்றானுங்க. என் மேலையாட சந்தேகப்பட்டிய? எந்த டிவி சேனல திருப்பினாலும், எந்த நியூஸ் பேப்பரை படிச்சாலும் என் பேர் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம விட நான் பவர்ஃபுல் ஆனவன்டா. வாஜ்பாய் உங்களை பாராட்டிட்டு வர சொன்னாருங்க. அந்த பொண்ணு ஒரு மென்டலுங்க, அதான் நைஸா கைட்டு விட்டு போலன்னு வந்தோம். ஏண்டா இந்த அழகான பிள்ளைய பார்த்தா லூசுன்னு சொன்னீங்க? என் வரலாற நீங்க என்ன சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். தாய் குலத்தை எவனாவது தப்பா பேசினாலோ, இல்ல மானபங்க படுத்தினாலோ, அத பாத்துக்கிட்டு இந்த மாரப்பே சும்மா இருக்க மாட்டான்டா. நீங்களே ஏதாவது செஞ்சிருவீங்களா? சுட்டு பொசுக்கிடுவேன். மிஸ் மாமா, மிஸ் மாமா, நான் தந்தத்தோட யானைய பாக்கணும், கூட்டிட்டு போவியா? ஐயோ, தந்தத்தோட யானையா? தந்தத்தை இல்லாத்தையும் நானே வெட்டிட்டேனேமா. துப்பாக்கிமா வெடிச்சிருமா? காயத்ரி சித்ருவா ஜாலி, துப்பாக்கி தொட்டு பார்த்ததுக்கே பயப்படல. வெக்கமா இல்ல? உனக்கு நான் சொல்லித்தரேன், இங்க வரு. இப்படித்தான் துப்பாக்கிய பிடிக்கணும், இப்படித்தான் குறிவாக்கணும். போலீஸ்காரங்க வந்தாங்களே, இப்படித்தான் சுடணும். மிருகங்க வச்சுல சுடணும். ஒரு வயலுக்கும் பயப்படாத. இதப்படி இதப்படி இப்ப சுடு. அது எங்களுக்கே தெரியுமே, ஒரு வாரமா குளிக்கல. கப்பு புள்ள கர்ப்பமா இருக்காடா. சுப்பிரமணி, அந்த குளியை தோண்டி இனி பலகாரப்படாது. புள்ள கர்ப்பமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். குளிப்பணியா? என்னடா பொண்டாட்டி லூசின் தெரிஞ்சோன்னு கற்பமான இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள விட்டு போலாம் பாக்குறீங்களா? அவ பிரசவமாயி அந்த குழந்தை அனாதையாயி இன்னொரு மாரப்பன உருவாக்க பாக்குறீங்களா? டேய், காட்டுக்குள்ள ஒரு மாரப்பன் தாண்டா இருக்கணும். ஏய் இங்க வர்றா. உங்க ரெண்டு பேத்துல யாரும் அந்த பிள்ளையோட புடிச்சேன்? நீ அவ புடிச்சதுனால உங்க ரெண்டு பேத்தி விடுறேன். இந்த பிள்ளைய கூட்டு போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். உங்க பேருமா? இந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மாரப்பன்னு பேரு, பொம்பளை பிள்ளை பிறந்தா பூலான் தேவின்னு பேரு. டேய் பாப்பாக்கு ரெண்டு யானை தந்தத்தை கொடுத்தா பரிசு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, பிஸ்கெட் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க வரட்டுமா? இப்படி பாப்பலாம். ஊருக்குள்ள எவனோ என்னை பிடிக்கணும்னு சுத்தி திரானா மாட்ரு திருவாசகம். அவன் ஆம்பளையா இருந்தா என்ன வந்து பிடிக்க சொல்லு. ஃபுட்பால் மேட்ச் போயிருக்காரு, வந்தோன்னு வர சொல்றேங்க. பாத்து கூட்டு போங்கடா.